வணக்கம். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி, ஓட்டு போட்டேன், வேக்சினேஷன் போட்டேன், இதெல்லாம் ஸ்டேட்டஸாக போட்டேன், இதில் என்ன பெருமை, இதெல்லாம் கடமை. அந்த மாதிரி நீங்கள் இது ரெண்டுத்தில் எது செய்யலைனாலும் நான் உங்களுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். இதுக்கு அஃப்கோர்ஸ் டைம் முடிஞ்சு போச்சு, பட் இதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ப்ளீஸ் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் கோவிட், தயவு செஞ்சு வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. ஓகே, ஒரே ஒரு தடவை தான் இவரோட பாட்டு நம்ம கேட்டிருக்கோம். இவரோட பாட்டு இன்றைக்கி வரப்போகுது அப்படின்ன உடனே எல்லாரும் நிறையா கெஸஸ் பண்ணீங்க, ஆனால் இவர் பேரை விட்டுட்டிங்களே. திரு எம்பி ஸ்ரீனிவாசன் அவர்கள், ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா, மதன மாளிகை திரைப்படம், புலமைப்பித்தன் ஐயாவின் வரிகள், எம்பி ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களின் இசை, கேஜே யேசுதாஸ் சாரும் சுஷீலா அம்மாவும் அப்படி மேலே வானத்திலேருந்து இறங்கி வந்து பாடிட்டு அப்படியே இங்கே பூமியில் செட்டில் ஆன மாதிரி அப்படி ஒரு சிங்கிங். வெல், எம்பி ஸ்ரீனிவாசன் சாருடைய இந்த காம்போசிஷன் வந்து ரெண்டு ஆங்கிளாக பார்க்கலாம். மியூசிக் தெரிஞ்சவங்க அவங்க ஆங்கிளில் முதல்ல பார்ப்போம். அவங்க ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சங்கத்தமிழ் கவியை பார்த்தப்போ பார்த்தோம், ராக மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்குள்ளே ரெண்டு ராகம் வர்றதுன்னு, அது கூட பல்லவி ஒன்று சரண ஒன்று அப்படி. ஆனால் இவர் அதுலேயும் ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டார். அதாவது, ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா அப்படின்னு யேசுதாஸ் சார் பாடுறது வந்து கலாவதி வலஜின்னு சொல்லுவாங்க, அந்த ராகத்தில் இருக்கும். அது மாலையிலே வரும் மன்னனுக்கெல்லாம் அப்படின்னு சுஷீலம் ஆரம்பிக்கும் போது அப்படியே அது அமீர் கல்யாணிக்கும் மாறும். ஆக பல்லவிக்குள்ளேயே அவர் ரெண்டு ராகங்களை வைக்கிறாரு. இதை தாண்டி பேக்கிங்கில் ஒரு ஸ்ட்ரிங்ஸ் ஒன்று வாசிச்சிருப்பாங்க பாருங்கள். எம்பிஎஸ் சார் வந்து ஸ்ட்ரிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறதில்ல, ஹார்மனிஸ் கண்டக்ட் பண்ணுறதில், ஹார்மனிஸ் எழுதுறதுல எல்லாம் சச்ச ஜீனியஸ், இதை நம்ம நிறையா பேசியிருக்கோம், இன்றைக்கி நிச்சயமாக இன்னொரு தடவை சொல்லிடுறேன். அந்த அந்த ஸ்ட்ரிங்ஸ் ஆர்கெஸ்ட்ரேஷனுக்கு கேட்டிங்கன்னா, இந்த மெயின் மெலடி லைன்ஸும் அந்த ஸ்ட்ரிங்ஸுக்கும் என்ன என்ன நடக்குது அப்படின்ற ஒரு ஒரு பெரிய வியப்பு நமக்கு வரும். சரி, இதையெல்லாம் தாண்டி மெலோடிக்கெல்லாம் ஒரு பியூட்டி இருக்குது. இந்த பல்லவி அனுப்பல்லவிங்கிற கான்செப்டை உடச்சிட்டார் எம்பிஎஸ். ரெண்டு பல்லவி நமக்கு கேட்கும். ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜான்னு யேசுதாஸ் சார் பாடுறது அது தனியாக ஒரு பல்லவியாக கேட்கும். மாலையிலே ஒரு மன்னனுக்கு எல்லாம்ங்கிறது அது தனியாக ஒரு பல்லவியாக கேட்கும். ஆக இந்த ரெண்டு பல்லவிக்குலேயும் புலமைப்பித்தனையா என்ன பண்ணியிருக்காருனா, ஒரு சின்ன கவியரங்கம் நடத்தியிருக்காரு அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில். ஏன் நீராடுதுன்னு அவர் கேட்பாரு, அது மங்கள நீராடுதுன்னு இவங்க சொல்லுவாங்க. இந்த கவிதை பயணமும் பாட்டு முழுக்க புலமைப்பித்தனையாக விளையாடிருப்பார். அட போங்க, என்னங்க நீங்கள் எனக்கு கலாவதின்னு தெரியாது, அமீர் கல்யாணின்னு தெரியாது, நீங்கள் என்னங்க எப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா, ஓகே, நானும் அந்த கேட்டகரி தான், எனக்கும் பெரிய ராகம்லாம் தெரியாது. நம்ம இதை எப்படி அனுபவிக்கலாம் தெரியுமா? இந்த டியூனை கேட்கும்பொழுது உங்களுக்கு ரெண்டு ஆப்போசிட் ஃபீலிங்ஸ் வரும். ஒன்று, யேசுதாஸ் சார் பாடும்பொழுது அந்த ஏரியில் குளிச்சு சும்மா ஜில்லுன்னு, அப்படியே நம்ம மடியில் ஒரு ஜில்லு ஜில்லுன்னு ரோஜா பூ கொட்டினா மாதிரி அந்த ஒரு ஜில்லுன்னு ஒரு ஃபீலிங் வரும். அதே அதுக்கு பதில் சொல்கிற, அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த சுஷீலம்மாவுடைய குரல் கேட்கும்போது ஒரு வார்ம்த்து, அந்த அந்த சில்லுன்னு தண்ணியிலேருந்து நம்மளை எடுத்து தலையை தோட்டி விட்டு சாம்பிராணி போட்டு விட்டால் ஒரு வார்ம்த் ஒன்று வரும் இல்லையா, அந்த வார்ம்த்து நமக்கு கிடைக்கும். அந்த கான்ட்ராஸ்ட் ஃபீலிங் தான் எந்த ராகத்தை பற்றியும் கவலைப்படாமல் இந்த பாட்டு கேட்குற நம்மளையும் கிறங்கி ஒரு பைத்தியமாக்கி தள்ளுது. எம்பிஎஸ் சார் இந்த டியூனை எப்படி கன்சீவ் பண்ணியிருக்கார், அதோடய பேக்கிங் ஸ்ட்ரிங்ஸை வந்து எவ்வளோ அழகாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வாசி காட்டியிருக்காரு, அந்த மெலடி லைனை அவர் கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த டியூனை மர்ஜ் பண்ணும்போது எது என்ன ராகம்னு தெரியாமல் எவ்வளோ அழகாக கலந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறார். இதெல்லாம் நீங்களும் அனுபவிக்கணும், நான் அனுபவித்த மாதிரி நீங்களும் அனுபவிக்கணும். அதனால் இன்றைக்கி ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா, குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டியில் உங்களுக்காக. இன்றைக்கி இந்த பாட்டை நமக்காக பாட போகிறது விஷ்ணுதேவ். விஷ்ணுதேவுக்கு இந்த ராகம் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சு பாடுறது ஒன்றும் பெரிய அதிசயம் கிடையாது, கிளாசிக்கல் மியூசிஷியன். ஆனால் ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா மாதிரி ஒரு இன்ட்ரிகேட் சாங்கை அதே ஃபீலிங்கோட எப்படி விஷ்ணுதேவால் இன்றைக்கி ரிப்ரொடியூஸ் பண்ண முடியுதுங்கிறது எனக்கு நிஜமாகவே பெரிய ஆச்சரியம். இன்றைக்கி விஷ்ணுதேவ் உங்களை எல்லாரும் அப்படியே மனசை கொள்ள கொண்டு போயிட போகிறார். இன்றைக்கி கியூஎஃப்ஆருக்கு ஒரு புது ஃபீமேல் சிங்கர் அறிமுகம், துபாயிலிருந்து தீஷா, சின்ன பொண்ணு தீஷா. ஆனால் தீஷாவுடைய டேலண்ட்டுக்கும் அவள் வயசுக்கும் சம்மந்தமே கிடையாது. தெய்வீகமான ஒரு குரல், அந்த குழந்தைக்கு மேலேருந்து வரும்பொழுதே வந்து பாட்டு அப்படின்னு அவன் நெத்திலே நாக்கிலையும் எழுதி அனுப்பியிருக்காங்க. எனக்கு அவ்வளோ ஒரு தெய்வீகமான ஒரு ஒரு குரல், ஒரு பாட்டு. இன்றைக்கி நமக்கு ரொம்ப குட்டி, அவர் பெரிய ஆர்கெஸ்ட்ரா போட்டார், நம்ம குடும்பத்தோடு இருப்போம். நமக்கு செல்வா இன்றைக்கி ஃப்ளூட் வாசிச்சிருக்காரு, வெங்கட் தபலா வாசிச்சிருக்காரு, ஷியாம் பெஞ்சமின் வந்து எம்பிஎஸ் சார் பண்ண அந்த ஒரு பெரிய வேலையை தன்னுடைய ஜஸ்ட் 10 விரல்களில் வச்சு நம்மளை கிட்டத்தட்ட அந்த ஃபீலிங்க்கு கொண்டு போயிருக்காரு. அண்ட் அந்த பிரம்மாண்டத்தை நம்ம காதுகளில் ஒலிக்க வச்சுருக்காரு, அந்த பிரம்மாண்டத்தை காதுகளோடு நிறுத்தாமல் கண்ணுக்கும் கொண்டு வந்திருக்காரு சிவா. அதனால் நிச்சயமாக இன்றைக்கி ஜில்லுன்னு ஒரு ஏரியில் கேட்கலாம், கீரங்கலாம். Ah
ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா எனடி நீராடுது. ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா எனடி நீராடுது. அதன் இதழ்களின் மீது பாண்டிய நாட்டு முத்துக்கள் யார் தந்தது? இதழ்களின் மீது பாண்டிய நாட்டு முத்துக்கள் யார் தந்தது? ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா எனடி நீராடுது, ஏனடி நீராடுது. மாலையிலே வரும் மன்னனுக்கென்று மன்மத ஆராதனை, காஷ்மீர் ரோஜா எனடி நீராடுது. பார்வையில் கொஞ்சம் பருகிய அழகை கைகளும் சுவைத்து பார்க்கட்டுமே. பாதத்தில் தொடங்கி கூந்தலின் வரையில் ஆனந்த ராகம் கேட்கட்டுமே. கண்படம் போதி கசங்கியமே கைப்படும் காஷ்மீர் ரோஜா எனடி நீராடுது, எனடி நீராடுது. பூரண கும்பம் ஏந்தி நடந்தார் நூலிடை பாவம் வருந்தாதோ, காதலன் கைகள் தாங்கி நடந்தார் பாரம் கொஞ்சம் குறையாதோ. என்னென்ன சுகங்கள் எங்கெங்கு என்று சோதனை போட்டால் ஆகாதோ. காஷ்மீர் ரோஜா எனடி நீராடுது, எனடி நீராடுது. மாலையிலே வரும் மன்னனுக்கென்று Thank you.
மதன மாளிகையின் இந்த படம் பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த பாட்டு எத்தனையோ பேருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அவங்க ஹார்ட்டில். இன்றைக்கி எத்தனையோ பேர் ரீவைண்ட் பண்ணி அப்பா இந்த பாட்டு அப்படின்னு சந்தோஷப்பட்டிருப்பீங்க. எம்பி ஸ்ரீனிவாசன் என்னும் மாமேதை இல்லைன்னா கேஜே யேசுதாஸ் என்னும் மாமேதை நமக்கு கிடச்சிருக்க மாட்டார். எம்பி ஸ்ரீனிவாசன் சார் இல்லைன்னா மியூசிஷியன்ஸ் யூனியன் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவு நினைவாயிருக்காது. எவ்வளவோ விஷயங்களை நமக்கு தந்த அந்த மாமேதைக்கு மற்றும் ஒரு முறை வணக்கங்கள். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி இன்றைக்கி என்ன எபிசோட் நம்பர் 282 தெரியல, மறந்து போச்சு. ஆனால் என்னோடய மிஷன் 300 பயணத்தில் நான் வந்து வீர நடை போட்டு போயிட்டுருக்கேன். ஊர் கூடி தேர் இழுக்கணும் அப்படின்னு நான் 104 எபிசோட்லேயே சொன்னேன். நான் தான் தேர், நீங்கள் எல்லோரும் கூடி இந்த தேரை இழுத்துட்டு போயிட்டுருக்கீங்க. நிச்சயமாக 300 அப்படிங்கிற இலக்கை அடையும் போது நான் புன்சிரிப்போட சந்தோஷத்தோடு இருப்பேன். அதுக்கு காரணம் உங்கள் அன்பு, ஆதரவு அண்ட் கான்ட்ரிபியூஷன். அது நிச்சயமாக தேவை. அதை விட முக்கியம், இப்போல்லாம் புதுசாக இன்னொன்று கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். எத்தனையோ வீடியோஸை ஷேர் பண்ணுறீங்க. இந்த வீடியோஸையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு போட்டு காட்டுங்க. எப்பேற்பட்ட இது இண்டஸ்ட்ரி தெரியுமா, தமிழ் திரை இசை எப்படியெல்லாம் இருக்குது தெரியுமா, எங்ககிட்ட சொத்து அப்படின்னு சொல்லி மாறு தட்டிக்கோங்க. இந்த உழைப்பு, எங்களோட இந்த உழைப்பு உலகத்தில் எல்லாருக்கும் தெரியணும், இசை ரசிகர்கள் எல்லாருக்கும் போய் சேரணும். அதுக்கு நீங்கள் தான் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். உங்களை நம்பி நான் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன். ஓகே, நாளைக்கு என்ன பாடல்? நான் ரெண்டு க்ளூ கொடுக்குறேன். ஒரு க்ளூ ஏற்கனவே கொடுத்துருக்கேன், ஒன்று கங்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ரெண்டாவது க்ளூ ஒரு நல்ல ஒரு காமெடின்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஒரு நடிகர் திலகத்தோட ஒரு பன்முக பாடல் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து எப்படி சொல்லலாம், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் டிஎம்எஸ் சார் பாடியிருப்பார். இதுதான் க்ளூ. இந்த ரெண்டு பாட்டில் எது நாளைக்கு வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது, எடிட்டில் எது ரெடி ஆகுதோ அதுதான். ஆனால் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான பாடல்கள். அந்த பாடல்களோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.